வெண்டைங்காய் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சைஸ்க்கு வெண்டைங்காய் கட் பண்ணி ஒரு பேனில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் இல்லாமல் இப்போது நம்ம அதே பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தங்கருப்பு, ஜீரகம் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் சேனலில் வெண்டைங்காய் பொரியல் எப்படி செய்யறதுக்கா போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கூடவே மஞ்சள்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், காரத்துக்கு தேவையானது மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போது இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைங்காய் அதையும் இதில் சேர்த்து நல்லா பாயில் ஆகட்டும், இல்லாட்டி வெண்டைங்காய் பச்சையாக இருக்கும், வெந்திருக்காது. ஸோ அது வேகிற வரைக்கும் நல்லா பாயில் ஆகட்டும். அவ்வளோதான் நம்மளோட வெண்டைங்காய் ரெசிபி ரெடி. இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி எங்கள் சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் சுத்தம் வச்சு